என் பேர் டாக்டர் வி ஹரிசங்கர். ஏற்கனவே பல பதிவுகளில் உங்களை வந்து சந்திச்சிருக்கேன். இல்லை, மாஸ்க் போட்டிருக்கிறதுனால பேர் அறிமுகப்படுத்திக்கிறேன். ஏன் இந்த பதிவு அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இன்றைக்கி வந்து எனக்கு ரொம்ப வேண்டியவங்க, எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க இன்றைக்கி ரொம்ப மூச்சு திணறல்ல, காலையிலேருந்து ஃபோன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதிகாலையில் ஃபோன் பண்ணியிருந்ததுனால என்னால் எடுக்க முடியாத சூழ்நிலையில் அவங்க வந்து அருகாமையில் இருக்கக்கூடிய பல தனியார் மருத்துவமனைகளுக்கெல்லாம் போயிருக்காங்க. போயிட்டு அங்கே பெட் வசதி இல்லை அப்படிங்கிறதுனால ஆம்புலன்ஸ்லேயே கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் சுற்றி இருந்திருக்காங்க. ஸோ அதுக்காக தான் நான் வந்து இங்கே நான் எங்கே வந்திருக்கேன்னு சொல்லிடுறேன். நான் வந்து ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனைக்கு டவர் 3 பிளாக்குக்கு வந்திருக்கேன். டவர் 3 பிளாக் தான் இந்த கொரோனாவை ட்ரீட் பண்ணக்கூடிய பிரிவு. இங்கே வந்து அட்மிஷன் கவுண்டர், அதுக்கு மட்டும் இல்லாமல் 5லேருந்து 7 மாடி கட்டிடம் வந்து இதில் வந்து கொரோனாக்காகவே ஒதுக்கியிருக்காங்க. இங்கே நோயாளி பற்றியே சொல்லிடுறேன். காலையில் மூச்சுத்தணல் ஏற்பட்டிருக்கு ஒரு 3 மணி அளவில். அதுக்கப்புறம் அருகாமையில் இருக்கிற பல தனியார் மருத்துவமனைக்கு போகும்போது அங்கே எல்லாமே பெட் வசதி நிரம்பி இருக்குது, அங்கே ஃபெசிலிட்டி இல்லை அப்படிங்கிறதுனால சுற்றி சுற்றி, அப்புறம் அவங்க கடைசியாக இங்கே வந்து ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனைக்கு இந்த சென்ட்ரல் பக்கத்தில், இப்போ எங்கள் கூட நீங்கள் பார்ப்பீங்க, இந்த சென்ட்ரல் பக்கத்தில் இருக்க சென்ட்ரல் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனைக்கு டவர் 3 பிளாக்குக்கு இங்கே அட்மிஷனுக்கு வந்திருக்காங்க. நான் இங்கே சில பார்த்த காட்சிகள் ரொம்பவும் உபயோகமாக இருந்தது எனக்கு. நான் ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்ச நண்பர் நெருங்கிய உறவினர் அவரை பார்க்க தான் வந்திருந்தேன். பட் இங்கே நான் கற்றுத்தேர்ந்தது எல்லாமே நான் சில விஷயங்கள் சொல்கிறேன். இங்கே நுழைஞ்சதுமே கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது, அட்மிஷன் இருக்குது, அவுட் பேஷண்ட் பார்க்குறாங்க. சிம்பிள் கேஷுவல் ஃபீவர் முதல் நாள் காய்ச்சல், ரெண்டாவது நாள் காய்ச்சல்லாம் அருகாமையில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையம், ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டல், தாலுக் ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கலாம். அங்கேருந்து ரெஃபரல் பண்ணாக்கா அவங்க நேராக இங்கே வரலாம். அங்கேருந்து அவங்க ரெஃபர் பண்ணியிருக்காங்க RGGH, அதாவது ராஜீவ்காந்தி கவர்மெண்ட் ஜென்ரல் ஹாஸ்பிட்டலுக்கு ரெஃபர் பண்ணியிருந்தால் அவங்க இங்கே வரலாம். இங்கே வந்த பிறகு ரொம்பவும் சீராக அட்மிஷன் கவுண்டர் கீழே இவால்வேஷன், சேச்சுரேஷன், எமர்ஜென்சியாக இருந்தால் கீழவே ஆக்சிஜன் எல்லாம் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் செவிலியர்கள் மற்றும் மருத்துவர்கள் 24 மணி நேரமும், நான் இங்கே பார்த்த காட்சிகள் என்னுடைய ஹவுஸ் சர்ஜன்ஷிப், என்னுடைய இளமை காலத்தில் என்னுடைய இன்டர்ன்ஷிப் செஞ்சிருந்த காலம் எனக்கு ஞாபகம் வந்தது. 24 மணி நேரமும் செவிலியர்களும் மருத்துவர்களும் ஊழியம் செஞ்சிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆம்புலன்ஸ், 108 ஆம்புலன்ஸ் வந்துக்கிட்டே இருக்காங்க. படுக்கை வசதிகள் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. இங்கே நான் சில பார்த்த விஷயங்கள், நம்ம நியூஸில் நம்ம பார்க்குறோம், பல தனியார் மருத்துவமனைகளில் பல இடங்களில் வந்து ஆக்சிஜன் தட்டுப்பாடு ஏற்பட்டுருக்கு. இங்கே வந்து ஆக்சிஜன் தட்டுப்பாடு இல்லை. நான் இங்கே பார்த்து நான் வந்து மிகவும் பிரமிப்போட நான் பார்த்த விஷயம் வந்து இங்கே ஆக்சிஜன் தட்டுப்பாடு இல்லை. இப்போ நான் உங்கள் முன்னாடி எனக்கு பின்னாடி தெரிஞ்சிட்ருக்கிறது வந்து இங்கே ஆக்சிஜன் பிளான்ட், இங்கே வந்து ஆக்சிஜன் பிளான்ட் உற்பத்தி செஞ்சிட்ருக்காங்க மற்றும் ரீஃபில் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் எனக்கு பின்னாடி பார்த்துட்ருக்கிறது டவர் 3 பிளாக். இந்த பிளாக் ஃபுல்லாகவே கோவிட் பேஷண்ட்ஸ் தான் இருக்காங்க. இங்கே வந்து நான் பிரமித்து பார்த்த சில விஷயங்கள் எல்லாமே, ஃபஸ்ட்டு இங்கே பேனிக் இல்லை, ஒரு பயமுறுத்தல் இல்லை, இங்கே வந்து பதட்டமான சூழ்நிலை இல்லை. எல்லோருமே நல்லா ரிசீவ் பண்ணுறாங்க, அட்மிஷன் பண்ணுறாங்க, இவால்வேஷன் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இன்னொரு முக்கியமான சூப்பர்விஷன், நல்ல விஷயம் நடந்திருக்கு, அட்டெண்டரை அனுமதிக்கிறாங்க. பெட் இல்லைன்னு ஒருத்தரை கூட திரும்பி அனுப்புறதில்ல, எல்லாரையும் அனுமதிக்கிறாங்க. ஸோ வந்து யாராவது இது இந்த பதிவு நான் ஏன் முக்கியமாக போட்டுட்ருக்கேன்னா, பெட் இல்லை பெட் இல்லைன்னு அவங்கவுங்க வெளியே நீங்கள் சுற்றுறதுக்கு பதிலாக நீங்கள் நம்பிக்கை வச்சு, நம்மளோட அரசாங்கத்து மேலே நம்பிக்கை வச்சு இந்த கவர்மெண்ட் ஜென்ரல் ஹாஸ்பிட்டலுக்கு, சென்னையில் இருக்கிறவங்களுக்கு இது முக்கியமாக ஹெல்ப்பாக இருக்கும். மற்ற ஊர்களில் அவங்கவுங்க அங்கே நல்லா நடந்துக்கிட்டு இருக்கும். கண்டிப்பாக எனக்கு அதை பற்றி தெரியல. இங்கே சென்னையில் நடந்துட்டுருக்கிறதுனால நான் இங்கே பார்த்ததுனால சொல்கிறேன். இங்கே வந்து வந்த ஒரு பேஷண்ட்டு கூட திருப்பி அனுப்பப்படவில்லை. இங்கே ஆக்சிஜன் தட்டுப்பாடு இல்லை. ஒரு பெட்டுக்கும் ஆக்சிஜன் 8 லிட்டர்லேருந்து 10 லிட்டருக்கு தேவையானது எல்லா வசதியும் இருக்குது. பைபாப் தேவைப்படுற பேஷண்ட்டுக்கு, சிபாப் தேவைப்படுற பேஷண்ட்டுக்கு, வெண்டிலேட்டர் தேவைப்படுற பேஷண்ட்டுக்கு எல்லாருக்குமே ஆக்சிஜன் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் மிகவும் மிகவும் அற்புதமான விஷயம் என்னென்னா, எல்லா பேஷண்ட்டுக்குமே அட்டெண்டர் அலோவ் பண்ணுறாங்க. அவங்க அட்டெண்டர் பக்கத்துலேயே இருந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்களுக்கு சாப்பாடு எடுத்து கொடுக்குறாங்க, அவங்களுக்கு தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க, அவங்க கஞ்சி எடுத்து கொடுக்குறாங்க. இதுவே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா பெரும்பாலான நம்ம ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் பார்த்தா அட்டெண்டர் அலௌட் கிடையாது. இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் மருத்துவ வட்டாரங்கள் என்னை வந்து தப்பாக எடுத்துக்கூடாது. நான் போடுற ஒவ்வொரு பதிவுலையும் நான் சொல்கிற எல்லா நல்ல விஷயங்களும் விட்டுட்டு ஏதாவது ஒரு உங்களுக்கு தப்பாக தோன்ற விஷயத்த மட்டும் எடுத்துக்கிறீங்க. இது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் நம்ம இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பார்க்குறோம் எல்லா பேஷண்ட்டுக்குமே. அதனால் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், தனியார் மருத்துவமனைகளையும் கோவிட் பேஷண்ட்ஸ்க்கு அட்டெண்டர்ஸ் தயவு செய்து அலோவ் பண்ணுங்கள். அது அவங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கொடுக்குது. பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கிறாங்க, மாஸ்க் போட்டுக்கிறாங்க, சோஷியல் டிஸ்டன்சிங் எல்லாமே இருக்குது, இங்கே எல்லாமே ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ கேரி ஹோம் மெசேஜ் இதிலேருந்து பார்த்தீங்கன்னா, எங்கேயாவது உங்களுக்கு பெட்டு கிடைக்கல சென்னையில் அப்படின்னாக்கா, நீங்கள் தம்பி ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனைக்கு டவர் 3க்கு வரலாம். இங்கே உங்களை வந்து
இவாலுவேஷன் பண்ணி உங்களுக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தேவைப்படும், வெறும் ஆக்சிஜன் தேவைப்படுமா இல்லை அதிவேகமான ஆக்சிஜன் ஹைஃப்ளோ நேசல் கேனுலா அப்படின்னு அது தேவைப்படுமா, சிபாப் தேவைப்படும், எது உங்களுக்கு தேவைப்படுங்கிறத அவங்க நிர்ணயித்து உங்களுக்கு கொடுப்பாங்க. தயவுசெய்து இங்கே நான் வரும்போது இங்கே டீன் சார் வந்து ரிப்போர்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க, ஒரு நியூஸ் சேனலுக்கு பேட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு சொன்ன மெசேஜ் இங்கே என்ன சொன்னாங்கன்னா, தயவுசெய்து பேஷண்ட்ஸ் நீங்களே செல்ஃபாக போயிட்டு சிடி ஸ்கேன் எடுத்துக்காதீங்க, எடுத்து உங்களே சிடி ஸ்கேனோட பதிவுகள் அதோட ரெக்கார்டிங்ஸ் கிட்டத்தட்ட நோய் வந்ததுலேருந்து 8 வாரங்களுக்கு இருக்குமா, அதாவது 2 மாதத்துக்கு இருக்குமா, அதை பார்த்து பதட்டப்பட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை சொன்னார். உள்ளெல்லாம் என்னால் வீடியோகிராஃப் பண்ண முடியல பேஷண்டோட ப்ரைவசியை கருதி. அதனால் கேரி ஹோம் மெசேஜ் வந்து யாருக்காவது மூச்சுத்திணறல் இருக்குது ஆக்சிஜன் தேவைப்படுது அப்படின்னாக்கா தயவுசெய்து நம்பி நீங்கள் ஜிஹெச்க்கு வாங்க. சென்னை ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனை சென்ட்ரல் ஜிஹெச்க்கு, எனக்கு பின்னாடி தெரிகிற இந்த சென்ட்ரல் ஜிஹெச்க்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பிளாக் தான் Tower 3 பிளாக்கு. இங்கே ஆக்சிஜன் தட்டுப்பாடு எதுவுமே இல்லை. எனக்கு பின்னாடி நீங்கள் பார்க்குறது வந்து ஆக்சிஜன் செய்யக்கூடிய ரீஃபில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி டேங்க்கும் இங்கே இருக்குது. மற்றும் இங்கே அந்த தமிழ்நாடோட தேவைக்கு ஏற்ற, சென்னைக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி எங்களுடைய பெட்டு வசதிகள் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. பெட்டுகள் வந்த வண்ணம் இருக்குது, எல்லாருக்கும் ஃபுல் ஃபெசிலிட்டி நல்லா கிடைக்குது. ஹோப் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இங்கே வந்தது நான் என்னுடைய உறவினர் பார்க்க தான், பட் எனக்கு சில நல்ல விஷயங்கள் இதில் கிடைச்சிது, அதை உங்களை பகிரணும்னு பதிவு பண்ணியிருக்கேன். நன்றி டாக்டர் பிஹெச்எஸ் உடன். தேங்க்யூ.